ஜெயிலர் வசூலை எடுத்து வைங்க, 2.0 வசூலை எடுத்து வைங்க, 1000 கோடி வசூலாக போகுது நம்ம லியோ படம் அப்படி இப்படின்னு சோசியல் மீடியாக்களில் உருட்டாத விஜய் ஃபேன்ஸே கிடையாது. அதுலேயும் மீசை ராஜேந்திரனுக்கெலாம் 1 லட்ச ரூபா செலவில் சேவிங்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன் அப்படின்லாம் வேற சொல்லிட்டுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி லியோ படம் வெளியாகிருக்கு, லியோ படத்தோட விமர்சனங்கள்லாம் சோசியல் மீடியாக்களில் வெளியாகிட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே கவலைக்கிடமாயிரும் போலையே அப்படின்னு தோணுது. ஏன்னா நிறைய பார்த்திங்கன்னா நெகட்டிவான விமர்சனங்கள் தான் லியோ படத்துக்கு வந்துட்டுருக்கு. அதுவும் 5க்கு 2 ஸ்டார் தான் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிறாங்க. லியோவுக்கு எதுக்கு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்கன்னே தெரில அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் லோகேஷ் கனகராஜுடைய சினிமா கரியர்லேயே இந்த படம் மாதிரி மோசமான படமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஒரு சில விஜய் ஃபேன்ஸோட ட்வீட் கூட கண்ணில் பட்டுச்சு, ஏமாற்றிட்டீங்கன்னு புலம்பிட்டு கிடக்குறாங்க. ஜெயிலரை ஃபெயிலியர் ஆக்குவோன்னாங்க, இப்போ அவங்க படத்தையும் சக்ஸஸ் ஆக்க முடியுமா என்னன்னு தெரில. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவான விமர்சனங்களை சம்பாதிச்சிட்ருக்கு லியோ. சரி, எது எப்படியோ அடுத்த படம் லோகேஷ்க்கு தலைவர் கூட. ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா பீஸ்ட்டு முடிச்சுட்டு நெல்சன் வந்து பயங்கரமான ஒரு அப்செட்டில் தான் வந்தார். அதன் பிறகு நெல்சனுக்கு ஜெயிலர் மூலமாக ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றி கொடுத்தாரு தலைவர். அதே போல தான் லோகேஷ் கனகராஜையும் தலைவர் தான் தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம்.